कस्ते बोधुम प्रभवती परम दस्मात्थ विवधरचना सृष्टिेशा बभूव भक्तिग्रह्य स्वमिह तदिपिवाम भक्तिमा अतिमहद साहस मे सहस्व अर्कद्रोण <clears throat> प्रभृतिकुसुम अर्चनम ते विधेय प्राप्यं ते न स्मरहर फल मोक्षसाम्राज्यलक्ष्मी ஏதானபி சிவசிவர்த்தையன் காலம் ஆத்ம ஆத்ம துரோகி கரண இது வெறும்ன ஒரு இது பார்த்தோம் ஜஸ்ட் அன் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் த ஸ்லோகம் மாத்திரம் சொன்னேன் அர்க்க துரோணம் அஹ் பிரபிருதி குசுமைஹி அர்ச்சனம் தே விதேயம் உனக்கு அர்க்க துரோண அர்க்கங்கரிச்ச எருக்கம் பூ துரோணங்கிறது தும்பப்பூ இந்த மாதிரி புஷ்பங்கள்னால உனக்கு வந்து அர்ச்சனம் விதேயம் உனக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் பிராபியம் தேன ஸ்மரஹர பலம் மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மி இது நூண்டு கொடுத்துட்டு பெரிய எனக்கு வந்து மோக்ஷ சாம்ராஜ்யத்தையே நீ கொடுத்துருன்னு கேக்குறேன் ஏதத்து ஜானன் அப்படி இந்த இது எனக்கு தெரிஞ்சுண்டே கூட வியர்த்த என்ன காலம் என்ன தெரிஞ்சுண்டு என்னுடைய காலத்தை கரண விவசகா பூயசா அதகா பத்தாமி ஏதத் ஜானன் அப்படி இத்தனோண்டு கொடுத்தா இவ்வளவு பெரிய மோட்சத்தனை கொடுக்க போறேன்னு தெரிஞ்சுண்டு கூட நான் என் காலத்தை வீணா வந்து இது பண்றேன் வியர்த்தமாக்குறேன் வேஸ்ட் ஆக்குறேன் வியர்த்த என்ன காலம் ஆத்ம துரோகி ஏன்னா என் இந்த ஆத்மாவுக்கு பிரியமான விஷயத்த பண்ணல ஏன் கரண விவசகா கரணங்களுக்கு என்னுடைய இந்திரியங்களுக்கு வசப்பட்டவனாக அதனால் என்ன பண்றதுன்னு தெரியாமல் பூயசா அதஹா பதாமி மறுபடியும் மறுபடியும் நான் கீழே விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்ற இடத்துல இங்க வந்து சிவகீதைன்னு ஒரு இடத்துல இருந்து அவர் எடுக்கிறார் பத்ம புராணத்துல வந்து பல நமக்கு வந்து பல விஷயங்கள் பத்ம புராணம் நமக்கு சொல்லி தருது பத்ம புராணத்துல வந்து சாதாரண இது இல்ல அது பெரிய இருக்கிறதுக்குள்ள மேபி புராணங்கள்லயே வந்து பிரம்மாண்ட புராணம் அது போல பத்ம புராணமும் ரொம்ப பெரிய புராணம் அதுல வந்து சிவகீதைங்கிற இடத்துல முதல் அத்தியாயத்திலேயே வருது சில ஸ்லோகங்கள்லாம் அழகா இருந்தது அந்த வியாக்கியானத்துல அதனால அதை படிச்சுன்னு போகுமேன்னு பார்த்தேன் சந்தனம் பில்வ காஷ்ட புஷ்பாணி வனஜாநியபி காட்டுல இருக்கக்கூடிய புஷ்பம் சந்தனம் தான் ஓணுங்கிற அவசியம் இல்லை இவர் வந்து சந்தனம் அல்லது பில்வ காஷ்டம்மா பில்வ காஷ்டசிய புஷ்பாணி வனஜானி எதை வேணாலும் எடுத்துக்கலாம் வனஜானி அப்ப பலானி தாதிருஷானி ஏவ எஸ்ய ச யாருக்கு வந்து பிரீத்திய கொடுக்கறதோங்கிற ஏதோ போனா போறது உனக்கு கிடைச்சது நீ போட்டேன்னுட்டு ஏனோதானோன்னு இல்லை பகவான் பிரீத்தியோட வாங்கிக்கிறாராம் எதை கொடுத்தாலுமே சந்தனமா இருக்கட்டும் இல்ல அந்த பில்வத்தினுடைய ஒரு கட்டை அந்த கட்டை பில்பம் பில்வத்தினுடைய கட்டையினுடைய ஒரு சந்தனம் அப்படின்னா அதை இழைச்சி போடுறது சாதாரண சந்தன மரத்தினுடைய கட்டையை வச்சுட்டு இழைச்சு சந்தனம் இட்டுக்கல சா என்ன கட்டை கிடைக்கிறதோ அதை வச்சு இழைச்சி சந்தனம் இடுறோம் சுவாமிக்கு அது இருந்தா கூட பரவாயில்லையா அவருக்கு புஷ்பாணி வனஜானி காட்டுல மலர்ற பூவா இருந்தாலும் ஓகே தாதிருஷானி பலானி அப்படின்னா காட்டுல கிடைக்கிற ப பழங்களாவனாலும் இருக்கட்டும் எஸ்ய பிரீத்தராணி துஷ்கரம் தசிய சேவாயாம் கிமஸ்தி புவனத்திரையே அவருக்கு சேவை புரியறதுல இந்த மூணு உலகத்துல எது துஷ்கரமா இருக்க முடியும்னு கேக்குறாரு இத்தனும் என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிறத வச்சுண்டு அவரை பிரீத்தி பண்ண முடியுங்கிறது இருக்கிறச்சே வாட் கேன் பி டிஃபிகல்ட் இன் திஸ் வேர்ல்டு வநேஷு யாதீ பிரீத்தி வர்த்ததே பரமேஷித்து உத்தமேஷ் அப்படி நாஸ்தியேவ தாதிருஷி கிராமஜேஷ்வபி நான் அப்படியே இத்தனை ஒரு ஒரு பைசா கொடுத்து எங்க இருந்தோ வரவழிச்சு அப்படியே இந்த புஷ்பத்தை நான் போட்டேன் தாமரப்பூவை போட்டேன் தங்கப்பூவை போட்டேன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லையா காட்டுல இருக்கிற பூவை வச்சுட்டே அவருக்கு இத்தனை சந்தோஷமாங்கிறச்சு உத்தமமான பூக்கள்ல ஒண்ணும் பெரிய கிராம கிராமத்துல வந்து அப்படியே வளர்க்கப்பட்டது மேனிக்யூர்டா நம்ம வந்து வளர்த்து அதை வந்து இங்க கட் பண்ணி அங்க கட் பண்ணி அப்படியே கிராஃப்ட் பண்ணி இந்த கலர் புஷ்பம் அதுல தேவையில்லைப்ப பகவானுக்கு கிடைக்கிற புஷ்பத்தை எடுத்து போட்டோம்னா போறோம் அவருக்கு சந்தோஷம் தம் தியா அதை விட்டுட்டு தாதிருஷம் தேவம் யகா சேவேத்த அந்நேவதா சத்து பாகீரதின் மிருக காங்கிருஷ்ணிக்காம இந்த மாதிரி இவர் ரொம்ப சுலபமா அவரை வந்து சந்தோஷப்படுத்தலாம் இவரை விட்டுட்டு மத்த குர தேவதைகளை சொல்றாருங்க இந்த தேவதைகள் வேண்டாம் மத்த குத்ர தேவதைகளை சேவைக்கிறதுங்கிறது எப்படின்னா ஏன்னா மிருக திருஷ்ணிகாங்கிற ஒரு இத சொன்னதுனால எக்ஸாம்பிளை கொடுத்ததுனால சொல்றேன் இந்த இந்த உதாரணம் என்னன்னா கங்க கரையிலிருக்கிறச்சே எங்கேயோ ஒரு காணல் நீரை பார்த்துட்டு அந்த காணல் நீரை போய் சேவிக்கணும்னு ஆசைப்படுறானா பாகீரத்தா மிருக திருஷ்ணிகாம் காங்கதே அந்த ஒரு மிராஜ போய் சேவிக்கணும்னு நினைக்கிறானே இந்த ஒரு ஆசுதோஷகாவா இருக்கக்கூடிய இந்த தேவத்தையை விட்டுட்டு மத்த தேவத்தைகளிட்ட போகிறது அப்படின்னா குத்ர தேவதைகள் அப்புறம் நத்தியாம்து சிகதாவாரி குசுமம் சுலபம் பனே நாஸ்தியேவ கரணக்லேஷா கர்த்தவியா சக்குரு அஞ்சலி நத்தியாம் நதியில வண்ணாலும் பண்ணலாம் இல்லன்னா மணல் மணலோட கூடின ஜலம் நதியில ஜல நதி ஜலத்தை வச்சுட்டு அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம்னா அதுல வந்து நதி நதியில வந்து ஜலமே இல்லையே வெறும் மண்ணுதானே இருக்குன்னு சிகதாவாரி கூட பரவாயில்ல மண்ணோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஜலமா இருந்தாலும் பரவாயில்ல குசுமம் சுலபம் வனே காட்டுல இருக்கக்கூடிய குசுமம் நாஸ்தி கிளேஷகா இந்திரியத்துக்கு எந்த விதத்திலயும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இங்க நம்ம போயி தேடி கரணங்கள் இந்திரியங்கள் மாத்திரம் இல்ல இந்த கர்மேந்திரியங்களையும் சொல்றாரு நம்ம பல தூரத்துக்கு போயி அவருக்கு வந்து புஷ்பம் எடுத்துட்டு வந்து போட்டாதான் பகவானுக்கு வந்து சந்தோஷம்ங்கிறது கிடையாது ஆத்துல உட்கார்ந்தபடி நம்ம ஒரு இங்க இங்க செடியில பறிச்சு ஒரு புஷ்பத்தை இப்படி போட்டோம்னா அவருக்கு சந்தோஷம் அஞ்சலி ஒரு முறை அவரை கை கூப்பினா போருமே இதுல சொல்லுவார் ஆஹ் அது என்ன சௌந்தரல அரியில ஜபோ ஜல்பில் சகலமபி முத்ரா விரச்சனா கதி பிராதாட்சி கர்மான தியாகுதி விதி பிரணாம சம்வேஷ சுகமகிலம் ஆத்மார்ப்பண திருஷா ஸ்தவ இதெல்லாம் பண்ண ஒரு என்னென்ன பண்றேனோ அதெல்லாம் இதுவா எடுத்துக்கோன்னு இஸ்இக்குவல் டு போட்டு கொடுத்துடுறாரு பகவான் சங்கரர் வந்து நமக்கு வந்து ஒரு ரூல் கொடுத்துடுறாரு ஜபோ ஜல்பஹா நான் எதையாவது உளறினேன்னா அத ஜபன் எடுத்துக்கோ ஜப்போ ஜல்பஹா இஸ்இக்குவல் டு சகலம் அப்படி முத்ரா விரிச்சனா இப்படி அப்படி நான் கை ஆற்றேன் அத வந்து இந்த பகவானுக்கு இந்த முத்திரையை காமிச்சு நம்ம வந்து ஜபம் பண்ற மாதிரி எடுத்துக்கோ ஜபோ ஜல்ப சகலம் அப்படி முத்ரா விரச்சனா கதி பிரதிணிய கிரமணம் அசனாதி ஆகுதி விதி பிரதட்சிண கிரமாத்து நான் வந்து வெறுமனா நடந்து போறேன்னா உன் கோவிலுக்கு வந்து பிரதட்சிணமா நீ நினைச்சுக்கோ சாப்பிடுறேன் அதை உனக்கு பண்ணக்கூடிய ஆகுதியா நினைச்சுக்கோ ஆகுதி விதிகி அசனாதி ஆகுதி விதிகி பிரணாம சம்பேஷக இல்லையோ அப்படியே சித்த அசப்புல வந்து இல்லையோ அதை வந்து உனக்கு நமஸ்காரம் பண்றதா நினைச்சுக்கோ பிரணாம சம்வேஷ சுகம் அகிலம் ஆத்மர்ப்பண திருஷா சப்பர் ஏன்னா என்னையே நான் உனக்கு அர்ப்பணிச்சாச்சுன்னா என்னிடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனும் உனக்காக அப்போ ஒவ்வொண்ணும் நீ வந்து இப்படி எடுத்துக்கோங்கிற நான் பண்றது எல்லாமே இது வந்து சும்மா நான் நடந்துட்டும் இது வந்து உனக்கு பிரதக்ஷணம்னு எடுத்துக்கோங்கிறது கிடையாது அந்த அளவுக்கு ஆத்மாவில பகவான் இருந்தான்னா அப்ப பகவான் எடுத்துவான் பிரச்சனை கிடையாது இங்க வந்து கரண கிளேஷா நாஸ்தி நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவருக்கு பூஜை பண்றதுல கர்த்தவிய சகிருது அஞ்சலி ஒரு அஞ்சலி காமிச்சா போறோம் அசக்திய இந்த மாதிரி பூஜை பூஜையினுடைய ஒரு லிஸ்டிங் எப்படி இருக்குன்னா கடைக்க பூவை போடுறோம் இல்லையா வனே சுலபம் புஷ்பம் மண்ணோட இருக்கிற தண்ணியா இருந்தாலும் அழுக்கு தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல கை காலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு முறை அப்படி கைய கூப்பி பகவானே போருமே இந்த மாதிரி ஒரு பூஜையில கூட ஒருத்தனுக்கு வந்து முடியலன்னு சொன்னான்னா ஞானம் கிம் சுலபம் பவேத்து அவனுக்கு என்ன ஞானம் என்ன அவ்வளவு சுலபமா வந்துருவான் அது எப்படி இவ்வளவு சுலபமா இருக்கக்கூடிய விஷயம் இந்த பூஜை கூட முடியாதுன்னு ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா எப்படி வரும் ஞானம் சிவே தத்தம் ஹுதம் அதுதான் இங்க வந்து என்ன கரண விவசாயி குசுமை இப்போ நமக்கு மோஷத்தை கொடுக்க போறார் சிவே தத்தம் ஹுதம் ஜப்தம் பல அன்னாதி நிவேதனம் ஏகம் அக்ஷயஃபலம் தத்து விதானாத் நசம்சய என்ன நமக்கு சிவனுக்கு கொடுக்கறோமோ ஹோமம் செய்யறோமோ ஜபம் செய்யறோமோ பலம் அன்னம் எதெல்லாம் நம்ம நிவேதனம் செய்யறோமோ அது வந்து அக்ஷயம் பலத்தை கொடுக்கறது அதாவது அழிவு அழிவில்லாத ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக ஆகிறது என்னென்னலாம் நம்ம சிவனுக்கு கொடுக்கிறோமோ அழிவில்லாத பலம்ங்கிறது ஒண்ணுதான் மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மி லோகே அபி இது என்னன்னா கரண விவசகா சிவசிவான்னு சொன்னாரோ இல்லையோ அந்த சிவசிவான்னு சொல்லின்னு இருக்கிறது நமக்கு வந்து அஹ் என்ன சொல்றத்துல காலம் அப்படம் இப்படி நான் வந்து என் காலத்தை போக்கிட்டேனே அப்படிங்கறதுக்கு இந்த இடத்துல சொல்றார் லோகே அபி மகத்தீம் பீதி மாப்பன்னாக சிவசாசனாக தூர்ணம் தூர்ணம்னா சீக்கிரமாக உலகத்துல வந்து ஒரு பெரிய பயத்துல பயத்துக்கு உட்பட்டவர்களாக ஆயிட்டோம்னா பீதி மாப்பன்னாக அப்ப என்னன்னா சடார்னு நம்ம வாயிலிருந்து வர்றது இதி உச்சைகி பஜந்தி பயஹாரினம் பயத்தை போக்கறதுக்கு சிவசிவாங்கிறத வந்து பஜிக்கிறா எல்லாருமே அதுக்கு அத வந்து இங்க ஞாபகப்படுத்துறாரு நமக்கு அதனால நான் வந்து சிவசிவா இப்படி என் காலத்தை நான் வந்து போக்குறேனே அப்படிங்கிறார் உம் ஆஹ் அதுக்கப்புறம் கரண விவசகாங்கிறதுக்கு இந்த இடத்துல அந்யதா சந்தம் ஆத்மானம் யோ அந்நா பிரதிபத்தியத்தை ஆத்ம துரோகின்னு இல்லையா அந்த ஆத்ம துரோகிக்கு வந்து ஸ்ருதி வாக்கியம் எடுத்து சொல்றார் அந்நதா சந்தம் ஆத்மானம் வேறு விதமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை அந்நதா பிரதிபத்தியத்தே வேறு விதமாக புரிஞ்சுண்டானே ஆனால் கிம்தேன நகத்தம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினா ஒரு திருடன் வந்து நம்மளுடைய சொத்தை எடுத்துண்டானா என்ன ஒரு பாபம் உண்டோ அந்த மாதிரி ஒரு பாப்பம் நாம் நமக்கு செய்கிறோமா நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நாம் வந்து வேறு விதமாக நினைத்தோமே ஆனால் அது வந்து அதுதான் ஆத்ம துரோகிங்கிறார் ஆத்ம துரோகின்னு இந்த இடத்துல சொல்றதுக்கு அந்யதா சந்தம் ஆத்மானம் பிரகாஷ ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா அல்லது இந்த ஆத்மா வந்து அந்த பகவானோட ஒரு ரிஃப்ளெக்ஷன்ங்கிறத பிரதிபிம்ப பூதமா இருக்கக்கூடியதுங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா அந்நதா பிரதிபத்தியதே நான் இந்த உலகத்துல எல்லாத்தையும் பண்றேன் எனக்குதான் கஷ்டம் வருது இந்த ஆத்மாதான் தவிக்கிறது இந்த ஆத்மாதான் சுகப்படுறது இந்திரியங்களுக்கு வசப்பட்டு ஒவ்வொன்னு நம்ம இன்வால்வ் ஆகிறோமே அடுத்தது சொல்ல போறாரு ஹிரதய கிரந்திம்பர் இந்த ஒவ்வொன்னுத்துலயும் இன்வால்வ் ஆகி நம்ம பண்ணக்கூடிய வேலைகள்னால ஒவ்வொரு சமயமும் நமக்கு அந்த வந்து ஒரு சிக்கல் ஜாஸ்தி ஆயிண்டே இருக்கான் இந்த உலகத்தோட முடிச்சுகள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கான் ஹிருதய கிரந்தி அதனால இதுக்கு என்ன பண்றோம் நம்ம வந்து ஆத்மாவுக்கு துரோகத்தை விளைவிக்கிறோம் சோ கிந்தேன நகம் பாப்பம் சோரேன ஆத்ம அபஹாரினா ஆத்மா தன்னைத்தானே வந்து ஒருத்த வந்து இது பண்ணிக்கிறான் ஒரு சோரன் எப்படி சொத்தை வந்து அபகரிக்கிறானோ அது எவ்வளவு பெரிய பாப்பமோ அது போல ஆத்ம துரோகியா இருக்கா ஒருத்தன் அதான் அங்க போன தரம் சொன்னேன் பரிவிருத்தி அலங்காரான்னுட்டு ஒரு அலங்காரம் பரிவருத்தினா வினிமயா நியூன அபியதிகோஹோ குறைச்சலா கொடுத்து ஜாஸ்தி வாங்குறது இந்த இது மாதிரி பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து வான் உனக்கு தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே ஆஹ் சங்கத்தமிழ் மூன்றும் தாங்குறா இது நூண்டு ஒரு கப்புல பாலையும் வச்சு நே இது வெள்ளத்தை போட்டு அப்படி சுவாமிக்கு கொடுத்துட்டு எனக்கு மூணு சங்கத்தமிழ் மூன்றும் தானு கேட்கிறா பாருங்க அவ்வயார் அது போல அதுதான் இந்த பரிவிருத்தி இங்கயும் வந்து இத்திரூண்டு ஒரு தும்ப பூவை கொடுத்துட்டு மோக்ஷ சாம்ராஜ்ய சாம்ராஜ்யத்தை அந்த கரண லட்சுமிங்கிறத வந்து அடுத்த ஸ்லோகத்துல எக்ஸ்பிளைன் பண்றார் கிம் குருவே விஷம விஷய ஸ்வைரிணா வைரினாஹம் பத்தஹ சுவாமின் வபுஷி ஹிருதய கிரந்தினா சார்தம் அஸ்மிணா தர்ப ஜுவர பர ஜுஷா சாக்கம் ஏகத்திர நந்தா யுகே ஆஹ் ம் கோ இந்த விஷம விஷய விஷயணா வைரினா ஹிருதய கிரந்தினா சார்தம் பத்தா அகம் இப்ப கரண விவசான முந்தின ஸ்லோகத்துல சொன்னது என்ன இந்த இந்திரியங்கள்னால தன்வசப்பட்டவனாக நான் இல்ல அதாவது நோ லாங்கர் அண்டர் மை கண்ட்ரோல் இந்த இந்திரியங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கேன் கண்ணை எதை பார்க்கணும்னு சொல்றதோ தானா மனசும் அதோட போறது உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கும் அதை நம்மளால அதை விட்டு வெளியில வரவும் முடியல அப்படி அந்த இந்திரியத்துக்கு வசப்பட்டு உட்கார்ந்து இருக்கும் இதனால இப்ப ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா மனசுல ஹிருதயத்துல கிரந்தி ஒரு முடிச்சு அது முடிச்சு கூட இல்ல அது வந்து இந்த தமிழ் அர்த்தம் சொல்றச்சே சிடுக்குங்கிறார் இந்த தலையில வந்து ஒரு ஒரு முடிச்ச ஒரு சிக்க நம்ம வந்து விட்டுட்டோம் கவனிக்காத பாராமல் விட்டுட்டோம்னா அது வந்து அப்படியே நிக்க போறது இல்ல அது இன்னொரு இட்ஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் நமக்கு தலையில இல்லையா அந்த சிக்கு வந்து ஒரு சிக்கோட நிக்காது இன்னொரு சிக்கோட ஜாஸ்தி ஆகும் அதே போல இங்கேயும் நமக்கு த மூமெண்ட் அவர் செல்ஸ் கெட்டிங் அட்டாச் உடனே அதோட தொடர்ச்சியா நமக்கு இன்னும் நாலஞ்சு சேர்ந்துட போறது அது வளர்ந்துட்டேதான் இருக்க போறதே தவிர ஏன்னா அப்பப்போ அந்தந்த சிக்க அவுத்து விட்டுடணும் ஹிருதய கிரந்திங்கிறது எப்படி இருக்கு விஷம ஸ்வச்சந்தம் அது அதுக்கு என்னமோ ஒரு தனி அஹ் இது இருக்கிற மாதிரி இங்க சொல்றார் ஸ்வச்சந்தம்ங்கிறதுக்கு வந்து விஸ்ருங்கலம் தாவதா ஒரு ஒரு கட்டுப்பாடே இல்லாத இந்த இந்த ஹிருதய கிரந்திங்கிறது தலைதிரிக்க ஓடுறதுங்கிற அதுக்கு இது கொடுக்கறச்சே கூட உதாரணம் உதாகரணம் எப்படி கொடுக்கறாருன்னா உக்ஷ்ணா அப்படிங்கற தர்ப்ப ஜுவர பர ஜுஷா இப்ப இந்த ஹிருதயம் அது என்னன்னு சொல்ற காலமாடு ஒரு காலமாடு மதம் கொண்டு த தலைதறிக்க ஓடுறதுன்னா எப்படி ஓடுமோ அந்த மாதிரி இந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய இந்த கிரந்தி ஒரு சிக்கு நம்மளை பிடிச்சு உக்காத்தி வைக்கிறதே இந்த ஆத்மாவை இந்த உலகத்தோட அந்த ஹிருதய கிரந்திங்கிறது இட் சீம்ஸ் டு ஹாவ் அ மைண்ட் ஆஃப் இட்ஸ் ஓன் ஸ்வச்சந்தம் ஸ்வைரி ஸ்வைரின்னா வந்து ஸ்வச்சந்தம்னு அர்த்தம் இஷ்டப்படி அது போறது ஓகே அது வந்து ஸ்வைரினா விஷம விஷயம் எதுல வந்து ஸ்வச்சந்தம் போகிறதுன்னா இந்த விஷயங்கள் வந்து விஷமம் மேலும் மேலங்குழுமா இருக்கு விஷமம்னா கண்டக கர்தம பிரஸ்தாரவது அப்படின்னா கண்டகம்னா ஒரு ஒரு இது இருக்கு பாதை இருக்கு எல்லா பாதையும் வந்து அப்படியே ஸ்மூத்தா பிர்லா மந்தர் மாதிரி இருக்காது இல்லையோ மார்பிள் இழைச்சா மாதிரி எல்லா பாதையும் இருக்காது நமக்கு வந்து மேலும் மேலங்குழுமா இருக்கு அந்த காலத்துல இருக்கக்கூடிய பாதை கண்டகம் முள் இருக்கும் கர்தமான பங்கம் ஷேரு பிரஸ்தாரான பெரிய இது கல்லா இருக்கலாம் இல்லைன்னா பிரஸ்தாரம்னா இதுவா இருக்கலாம் பிரஸ்தரகான கல்லு ஹம் ஒரு பிளைன் இருக்கலாம் முள்ளு இருக்கலாம் இல்லைன்னா ஷேர் இருக்கலாம் இந்த மாதிரி விஷமம் மேலும் கீழுமாக மேடும் பள்ளமுமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏன் விஷயங்களை வந்து விஷமான சொல்றாருன்னா அந்த விஷயங்கள் வந்து எப்படி ஒரு நம்மளால எதிர்பார்க்க முடியாது அது எப்படி நம்மள லீட் பண்ணிட்டு போக போறதுன்னு ஒரு விஷயம் என்னமோ நமக்கு நல்லதுன்னு நினைச்சுட்டு நம்ம பண்ணிட்டு இருந்தா கூட அது பிடிச்சு இழுத்துட்டு போகிற விதத்துல நமக்கு அது வந்து முள்ளா இருக்கா இல்ல ஸ்மூத் மார்பிள் ஃபிளோரிங்கான்னு தெரியாது அந்த மாதிரி நம்மள இழுத்துட்டு போயிடும் இந்த விஷயங்கள் வந்து விஷமான ஆடை அல்லது மேலும் கிழமாக இருக்கக்கூடியது அதரோத்தரமா இருக்கக்கூடியது வி திங்க் இல்ல மை என்னோட அட்டாச்மெண்ட் இஸ் பெட்டர் தென் ஹிஸ் அட்டாச்மெண்ட்டும் ஒருத்தன் சினிமா பாக்குறான் அவனுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு நான் வந்து புஸ்தகம் படிக்கிறேன் எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு மை அட்டாச்மெண்ட் இஸ் பெட்டர் தென் ஹிஸ் அட்டாச்மெண்ட் என்ன படிக்கிறோங்கிறது குவாலிட்டியை பொறுத்து இருக்கு சினிமா பாக்குறதுலயும் வந்து நல்ல சினிமாவா இருந்ததுன்னா இதுவே பார்த்துட்டு இருந்தோம்னா திருவிளையாடல பாத்துட்டு இருந்தோம்னா மேபி நல்லதுதான் பகவான பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கலாம் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் குவாலிட்டி இல்லையா சோ விஷம விஷய ஸ்வைரினா விஷமமான விஷயங்கள் அந்த விஷயங்கள் வந்து எப்படி இருக்குன்னா அதில் ஸ்வைரினா அந்த விஷயங்களில் இது வந்து இஷ்டப்பட்டு இந்த ஹிருதயம்ங்கிறது போயிடுறது மனசுங்கிறது தானா இந்த விஷயங்களை தேடி போகிறது அது என்னன்னா வைரி இந்த ஹிருதய கிரந்திக்கு மேலும் இன்னொரு ஒரு அட்ஜெக்டிவ் போடுறார் வைரிங்கிற நமக்கு ஒண்ணும் அது வந்து அஹ் இது கிடையாது உம் சகிருதயன் கிடையாது சகா கிடையாது மித்திரன் கிடையாது இது விரோதி அந்த ஹிருதய கிரந்திங்கிறது அந்த ஹிருதயத்தினுடைய ஒரு முடிச்சு ஹிருதயத்தினுடைய ஒரு கனெக்ஷன்ங்கிறது ஆத்மாவுக்கு விரோதம் அது ஆத்மா அந்த முடிச்சு இல்லாமல் இருக்கணும் இப்ப இந்த ஆத்மாவை என்ன பண்ணிட்டோம் அந்த விஷய ஸ்வைரினா வைரினா ஹிருதய கிரந்தினா சார்த்தம் அதோட சேர்த்து முடிச்சு போட்டுட்டோம் நம்ம பத்தஹா அகம் நான் கட்டப்பட்டவனாக இருக்கேன் பத்தஹா எதுல தூக்கி இந்த ஆத்மாவில இந்த ஹிருதயத்தோட விஷயங்களோட இந்திரியங்களோட ஒரு பொட்டலத்தை பண்ணி நம்ம உள்ள உக்காத்தி வச்சுட்டோம் ஒரு சரீரத்துல அஸ்மின் வபுஷி சோ இந்த வபுஷி இந்த சரீரத்துல இந்த ஆத்மா இருக்கிறதே இது சாதாரணமா உக்காந்துட்டு இருந்தா பரவாயில்ல பொட்டலம் கட்டி உக்காத்தி வச்சுட்டோம் அப்போ கிம் குருவே என்ன பண்ண முடியும் அந்த ஹிருதமோ அந்த கயத்தை பிடிச்சிட்டு அது இந்த விஷயங்கள்ல தலதறிக்க ஓடுறது அதுக்கு எப்படி வந்து இது உதாரணம் தர்பர ஏகத்திர யுகே ஒரே நுகத்தடியில ஒரே நுகத்தடி ஒரு நுகத்தடியில ரெண்டும் வந்து ஜோடி மாடா இருக்கணும் அத கட்டணும்னா இது வந்து ஒன்ன வந்து ஒரு காலமாடா கட்டியாச்சு இன்னொன்னு அப்படியே தல முடிச்சுட்டு போய் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஃபட்டீக்டு டயர்டா இருக்கிற ஒரு சின்ன கண்ணுக்குட்டியை கட்டிட்டோம்னா எப்படி இருக்கும் அது அந்த மாதிரி இருக்கான் எடுக்கிற உதாகரணம் தர்ப்ப ஜுவர தர்பன்னா அகங்காரம் அகங்காரம்ங்கிறது ஜுவரம் போல இருக்கு அப்படி தர்ப்ப ஜுவர பர இது வந்து பாரம் அந்த ஒரு பாரத்துடன் கூடினதாக இருக்கும் உக்ஷா உக்ஷ்ணான ரிஷபா இந்தபத்தோட சாக்கம் அதோட சேர்ந்து ஏகத்திர யுகே ஒரே ஒரு நுகத்தடியில அந்த யோக் மாடு கட்டி வைக்கிறோமே அதுல ஒரு பக்கம் காலை அதோட கூட இதுல வேற இந்த உக்ஷ்ணாக்கு இன்னொரு ஒரு விட்டேன் தாவதா ஓடுறது வேற அதுக்கு வந்து திமிரு பிடிச்சு அது வந்து ஓடின் இருக்கு இந்த காலமாடு ஒரு பக்கம் அப்போ இன்னொரு பக்கம் கூட ஓடுற இந்த கண்ணுக்குட்டி எப்படி இருக்கும் அது என்ன ஜம்மன் ஓடுமா பாவம் அது ஷிராமியன்னு வத்சகா சோ இங்க என்ன எடுத்து ஹிருதய கிரந்திங்கிறது இந்த காலமாடு அந்த காலமாடு எப்படி மதம் கொண்டு திமிரு பிடிச்சு ஓடின் இருக்கோ அது போல இந்த ஹிருதய கிரந்திங்கிறது விஷமேஷு விஷய இது மேலும் குழுமா இருக்கே இந்த விஷயங்கள்னும் பார்க்காத இந்த கிருதயம்ங்கிற முடிச்சு அதை அப்படி அதோட ஓடிண்டே இருக்கு அந்த விஷயங்களை தேடி போறது இந்த காலமாடும் இங்க வந்து பாதையில முள்ளு இருக்கா கல்லு இருக்காங்கிறத பாக்காத தலதறிக்க ஓடிட்டு இருக்கு இந்த காலமாடு கூட வாட் இஸ் டு கீப் பேஸ் வித் இட்னா அகம் ஆத்மா ஆத்மா வந்து இதுல எல்லாம் வந்து ரொம்ப டயர்டா போயிடுது இதுல ஒழண்டு உழண்டு இந்த ஜென்மா புனர் ஜென்மாங்குறதுல வந்து அது ரொம்ப டயர்டா போயிடுது அதே போல இங்க வந்து உதாரணத்துல எப்படின்னா ஷிராமியன் வத்சஹா நத்தா நத்தகானாலும் பத்தஹானாலும் கட்டப்பட்டதுன்னு அர்த்தம் ஒரு அப்படியே டயர்டா இருக்கக்கூடிய ஒரு கண்ணுக்குட்டிய போட்டு கட்டிப்பிட்டார் கட்டிப்டா அந்த வத்சஹா கிம் கரோ அந்த மா மாடு என்ன பண்ணும் கூட அப்படியே இழுத்துண்டு தானே போகும் அது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்வயம் தன்வசப்படல அந்த ஆத்மாவுக்கு வந்து தன்வசத்துல இல்ல ஸ்வஸ்வரூபத்துல அது வாசிக்கல இந்த இந்திரியங்களுக்கு வசப்பட்டு ஓடுறது என்ன பண்றது இது வந்து சுவாரஸ்யமா இவர் என்ன சொல்றாருன்னா சுவாமின்னுங்கிறது முதல்ல போடுறார் ஹே சுவாமின்னு நான் என் இந்த ஆத்மாவானது இந்த சரீரத்துல ஆஹ் எல்லாமே அப்படியே வருது அலங்காரம் அழகா வருது இதுல உம் அது அலங்காரம் அப்புறம் போவோம் சுவாமின்னு ஆஹ் இந்த சரீரத்துல ஒரு ஒரு விஷயங்களோட விஷயங்கள்ல ஈடுபட்டு ஸ்வச்சந்தம் தன் இஷ்டப்படி ஈடுபடுகின்ற இந்த கிருதய கிரந்தியோட சேர்த்து இந்த ஆத்மாவை கட்டப்பட்டு இதுல உட்காத்தி வச்சிருக்கே ஹே சுவாமின்னு சுவாமி நான் என்ன பண்ணுவேன் உடனே ஸ்மரஹர அப்படின்னு திருப்பி கூப்பிடுறாராம் இது ஸ்மரஹரனா மன்மதனை அழித்தவனை அப்படின்னு பிருதக் சம்போனத சம்போதனத்தகா தனியா அவரை வந்து ஹே ஸ்மரஹரன்னு கூப்பிட்டு இங்க திருஷ்டாந்தத்தை சொல்றாரு இப்ப நான் வந்து திருஷ்டாந்தா பிடிச்சது என்னன்னா அஹ் எப்படி வந்து அப்பதீஷிதர் அத மனசுல நினைச்சிருப்பாரோ அது அதை என்னமோ இவர் வந்து நேரடியா பார்த்தா மாதிரி இந்த வியாக்கியத்தை அதை எழுதியிருக்காரு ரொம்ப அழகா ஸ்மரஹர சம்போதனதா அது திருப்பி அந்த சம்போதனம் கூப்பிட்டு சுவாமி கேளு என்ன நீ வந்து ஒரு ஒரு நான் திருப்பி உனக்கு எக்ஸாம்பிள் குடுக்கறேன் என் பிளைட் என்னங்கறத சொல்றேன் கேளு ஒரு காலமாட ஒரு கண்ணுக்குட்டியோட சேர்த்து போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு என்னுடைய பிளைட் அப்படிங்கிற அழகான ஒரு இது கிம்வா குருவே விஷம விஷயணா வைரினாகம் பத்தாமின்னு வபுஷி ஹிருதய கிரந்தினா சார்தம் தர்ப்ப ஜரபர ஜுஷா ஸ்மரஹர யுகே தாவதா கிம் கரோது என்ன பண்ண முடியும் அதாவது டிஃபரன்ஸ் ரெண்டு விஷயம் சேர்க்க கூடாத விஷயங்கள கடனம் சேர்க்கறதுக்கு அ அனுகூலமா இல்லாத ரெண்டு விஷயத்த சேர்த்து ஒரே இடத்துல போட்டிருக்காராம் அப்படின்னு இந்த இடத்துல விஷமாலங்காரம்னு சொல்றார் दृष्टान्तमूर्ख ए चरि नाहम रोद्ध्वम कर्णनिचयम् दुर्नयम् पारयामि स्मारम स्मारम जनि पथरुजम् नाथ सीदामि भित्या किम्वा कुर्वे किम् उचितम इह क्व अद्य गच्छामि हन्त त्वत्पादाब्ज प्रपदनं रते नैव पश्यामि उपायं त्वत्पादाब्ज प्रपदनम பிரபத்தி உன்னுடைய பாதார விந்தங்கள்ல பிரபத்தி செய்யாத பிரபத்தியை விட அதை தவிர பிரபதனம் வினா பிரபதனம் ரிதே அது இல்லாமல் உம் நைவ பசியாமி உபாயம் வேற ஒரு உபாயமே எனக்கு தெரியல நான் எங்க போக முடியும் சோ கரண நிச்சயம் ரோத்தும் நாகம் அஹ் பாறையாமி இந்த கரணங்கள் இருக்கே என்னுடைய இந்த ஆஹ் இந்திரியங்கள் இந்த இந்திரியங்களை தடுப்பதற்கு என்னால முடியல பலவான் இந்திரியத் கிராமகா வித்வான்சமபிகர்ஷதீம்பர் கீதையில இந்திரியத்தினுடைய ஒரு கிராமன்னா சமூகம் இந்திரிய கூட்டம்ங்கிறது எப்படின்னா பலவான் ரொம்ப ஒரு பலசாலியா இருக்கக்கூடிய இந்திரிய கூட்டம் வித்வாம்சம் அப்படி வித்வானம் வித்வானங்கிறச்சி அங்க ஞானி ஞானிய கூட புடிச்சு இழுத்துடும் அதனால வந்து பார்த்து பண்ணணும் இல்ல நாகம் ரோத்தம் கரண நிச்சயம் துர்நயம் பாறையாமி துர்நயம்ங்கிற துர்நயம் துக்கேன ஸ்வசம் நேத்தும் யோகியம் நேதா நேதானா இப்ப பிடிச்ச நாயகான்னு சொல்றோமோ இல்லையா நாயகானா யாரு லீட் பண்ணி போராடும் இப்ப இந்த கரணங்கள்ங்கிற ஒரு நிச்சயம் கூட்டம் இருக்கே இந்திரியங்களுடைய சமூகமானது ரொம்ப டஃப் அதை இழுத்துண்டு போகிறதுங்கிறது அதாவது கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது இந்திரியாணி ஹயானாகவும் குதிரை மாதிரி அது தலதறிக்க ஓடும் மனஸ் பிரகிரகமே வச்ச அந்த மனச வந்து நம்ம கடிவாளம் போல அது பிடிச்சு இழுக்கணும் டஃப் ரொம்ப கஷ்டம் துர்நயம் கரண நிச்சயம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை இழுத்துண்டு தன் வசப்படுத்த வேண்டியதான இந்திரியங்கள் கூட்டம் இருக்கு அதை ரோத்தும் தடுப்பதற்கு நான் அகம் பாறையாமே என்னால முடியாதுன்னு கை விரிச்சுடுற என்னால முடியாது ஏன்னா அதுக்கு வந்து இது ஸ்ருதி வாக்கியம் என்னன்னா பராஞ்சி காணி னது ஸ் தஸ்மாத் பராங் பசியதி நான் அந்தராத்மன்னு நம்மளுடைய நேச்சரே என்னன்னா இந்திரியங்கள் எல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் வெளிநோக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உள்நோக்கி இருக்கக்கூடிய விஷயம் அல்ல அதனால அதனுடைய நேச்சர் என்ன வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பாக்குறது பராஞ்சி பிரத்யக்குங்கரிச்சு சாட்சாத் உள்ள நோக்கி பாக்குறது பராக்குன்னா வெளி நோக்கி பாக்குறது வெளிப்புறமா இருக்கக்கூடியது சோ பராஞ்சி காணி கம்முன்னு ஆகாசம் ஆகாஷம்ங்கிறது உபலக்ஷணம் எல்லாத்துக்கும் இந்த ஸ்ரோத்ராதிகளுக்கு காது மாம்தான் ஆகாசம் இந்த கண்ணுங்கிறது ஒரு தேஜஸினுடைய ஒரு இது அதாவது ஃபயர்னுடைய ஒரு இந்திரியம் வந்து நமக்கு சக்ஷு சக்ஷுர் இந்திரியம் அந்த மாதிரி ஒவ்வொரு பூதராசிகளினுடைய ஆதிக்கம் இருக்கிறது ஒவ்வொரு இந்திரியம் அதுதான் பஞ்ச இந்திரியங்கள் இந்த அஞ்சு இந்திரியங்களுமே உபலக்ஷணமாக இந்த காணி அப்படின்னு போடுற இந்த கம் ஆகாசம் முதலியவைகள் எல்லாமே இந்த இந்திரியங்கள் ரூபமாக நம் சரீரத்தில் இருந்து கொண்டு வெளிப்புறமாக இருக்கின்றன அதனாலதான் பராக்கு பஷியதி நது அந்தராத்மன்னு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவ பாக்குறதுக்கு அது சாமர்த்தியம் இல்லாததாக ஆயிடுறது ஏன் என்ன கரண விவசகா வேற கரண நிச்சயம் துர்ணயம் ரோத்தம் அதை வந்து போட்டு கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த கரணங்களை ஸ்மாரம் ஸ்மாரம் அதுக்கு முன்னாடி இங்க வந்து குருவன்னேவ இக கர்மாணி ஜிஜீவிஷ இந்த ஸ்ருதி வாக்கியத்துக்கு சொல்றார் கர்மாக்களை செய்ததுனால என்ன ஆறுதுன்னா அஹ் ஆத்ம துரோகின்னு சொன்னாரே அதை இங்க வந்து திருப்பி எடுத்து காமிக்கிறார் அவர் குருவன்னேவ இக கர்மாணி ஜிஜி விஷேத்து சதம் சமாகா நூறு வருஷம் இங்க வந்து கர்மாக்களை செஞ்சு செஞ்சு நம்ம வந்து இருந்துட்டு இருக்கலாம் அசூர்யா நாம லோகாக அந்தேன தமசாபிரதாக நட்டு அசூரியம்ங்கிற ஒரு லோகத்தை அடைவோம் தானு தே பிரேத்திய அபிகச்சந்தி ஏச்ச ஆத்மஹனஹா ஜனஹா ஏன்னா இந்த கரணங்களை நம்ம வந்து ரோத்தும் துர்ணயம்ங்கிறோமே அதை வந்து தடுப்பதற்கு ரொம்ப டிஃபிகல்ட் அஹ் அதனுடைய ஒரு அஹ் அஹ் அதாவது வெளிப்புறமாக செல்லுகின்ற இந்திரியங்களை கட்டுப்படுத்தி அதை உள்நோக்கி காண்பிப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னா த ரிசல்ட் இஸ் ஆத்ம துரோகி அதனால ஆத்மாவை கொன்னவர்கள்னு ஆயிடுறது ஆத்ம ஹனஹா ஜனாகா அவர்கள் பிரேத்திய பிரேத்திய காலம் சென்ற பிறகு இந்த தேகம் தேகத்தை விட்டுட்டு அபிகச்சந்தி அசூர்யாங்கிற ஒரு நரக்கத்துக்கு போராளம் அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம் குருவதே கர்ம போகாய அதுக்கப்புறம் ஸ்மாரம் ஸ்மாரம் இதுக்கு வர இந்த இடத்துல ஸ்மாரம் ஸ்மாரம் ஜனி பத ருஜம் நாத சீதாமி பீத்யா திருப்பியும் திருப்பியும் நான் வந்து இந்த இந்த ஜனி ருஜம் ஜனீன ஜன்மா ஜன்மாங்குற ஒரு பந்தாகா வழி அதனுடைய ருஜுங்கிறது வந்து கஷ்டம் துக்கம் அதாவது ஊண்டுங்கிறோம் புண்ணுங்கிறோம் இல்லையோ அந்த புண்ண வந்து திருப்பி திருப்பி நினைச்சுக்கிறாரா எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு வந்து ஒரு ஜுகுப்சாவை கலப்ப முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கலப்புறாரு ஏன்னா இதுல வெறுத்தாதான் நம்ம வந்து பகவானுடைய வளங்களை நினைக்க முடியும்ங்கிறதுக்காக இங்க வந்து இந்த ஜென்மாங்கிற ஒரு பாத் வந்து நமக்கு ஒரு புண்ணு போல இருக்கு சோ ஜனி பத ருஜம் அல்லது அந்த ஜென்மா என்னென்னலாம் அதுல வந்து வரப்போறதுங்கிறத இங்க சொல்ல போற இருந்தா அடுத்த ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்துல ஒவ்வொரு ஜென்மாவையும் எடுக்கிறச்சே எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கர்ப்பவாசத்துல இருக்கிறச்சேயும் சரி அதுக்கப்புறம் அஹ் நரக்கத்துல இருக்கிறச்சேயும் அந்த ஜாதி ஸ்மரம் இருக்குமா ஒவ்வொரு ஜென்மாவனுடைய ஒரு ஸ்மிருதி நமக்கு இருந்துட்டு இருக்குமா அதையும் தாண்டி நம்ம பொறக்கிறச்சே அந்த ஜென்மாக்களை மறந்துட்டு இந்த ஜென்மா என்னமோ ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிற ஒரு ஜென்மான்னு நினைச்சுட்டு நம்ம வந்து இதுல வந்து பிரவர்த்திக்கிறோம் திருப்பியும் இந்த ஜென்மாவனுடைய ஒரு நினவும் வரப்போறது நமக்கு கர்ப்பவாசத்துல அப்படிங்கிறார் அததான் ஸ்மாரம் ஸ்மாரம்னு இங்க சொல்றாரு ஒவ்வொரு முறையும் நம்ம அதை யோசிச்சு பாக்குறோம் ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா இத்தியர்த்தகா ஸ்மாரம் ஸ்மாரம்ங்கிறது ஒரு யூசேஜ் அது ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா நினைச்சுண்டு நினைச்சுண்டு ஜனி பத ருஜம் ஜனனம் ஒரு ஒரு ஏற்படுகின்ற துக்கத்தை திருப்பியும் திருப்பியும் நினைச்சா பீத்தியா பெர்து பயத்தினால எனக்கு அப்படியே வந்து வருத்த சீதாமின் துக்கப்படுறேன் ரொம்ப எனக்கு வந்து கஷ்டப்படுறேன் நடுங்கிறேங்கிறார் நடுநடுங்கி போயிடுறேன் இத வந்து பயத்தினால இத யோசிச்சு பார்த்தேன்னா அதுக்கு வந்து குருவதே கர்ம போகாய கர்ம கருத்தும் ந புஞ்சே நத்தியாம் கீட்ட இவ ஆவர்த்தாது ஆவர்த்தாந்தரம் அஷ்ணுதே ஒரு நதியில பல சுழல்கள் இருக்கு பெரிய வேர்ல்பூல் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு நதி பிரவகரிச்சே அங்க கல்லு மண்ணு ஏதாவது அதுல வந்து இங்க போய் அங்க போய் நீங்க வந்து பார்த்தேன்னா அது வந்து ஒரு குட்டி பூல் மாதிரி ஆயிக்கும் பெரிய வேர்ல்ட் கிடையாது நம்மளால நடக்க முடியும் ஆனா அதுல ஒரு கீட்டம் இருந்ததுன்னா அது எப்படி ஒரு ஒரு அஹ் ஆவர்த்தம் சுழல் அந்த ஒரு சுழல்ல இருந்து இன்னொரு சுழலுக்கு அது எப்படி போகிறதோ அது போல நம்ம ஒரு ஜென்மால இருந்து இன்னொரு ஜென்மாவுக்கு போறோம் அது விவசமா போறது அதால அதுக்கு வந்து கண்ட்ரோலே கிடையாது ஒரு ஒரு குட்டி பூச்சி நதியில விழுந்துருத்தும் அந்த நழி நதியினுடைய ஒரு போக்கு எப்படி இருக்கோ அந்த போக்கு ஏத்தார் போல் அது மாட்டுக்கு போயிட்டு இருக்க போறது இங்க சுத்த விட்டுதுன்னா சுத்த போறது அங்க நேர போச்சுன்னா நேர போக போறது அந்த மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோமோ ரஜந்தே ஜென்மனகா ஜென்ம லபந்தே நைவ நிர்வர்த்தி ஒரு இருந்து இன்னொரு ஜென்மா அப்படியே போல் நம்ம அப்படியே புடிச்சு இழுத்துட்டு போயிட்டே இருக்கு நதிங்கிறது வாசனா சரித்து ஓடுறது நம்மளை புடிச்சு தள்ளிண்டு போகிறது ஒரு ஜென்மாவில இருந்து இன்னொரு ஜென்மாவில கொண்டு போய் சேர்க்கறது இந்த ஆத்மாவை நகி நிர்வத்தி அதுல வந்து ஒரு விடுவு காலமே தெரியற மாதிரி இல்ல இத்தம் பரிணதா கர்ப்பகா பூர்வ கர்ம வசாத்து முனே பூர்வ கர்ம வசாத்து முன் ஜென்மாவனுடைய கர்ம வசாத்து கர்ப்பவாசம் ஏற்படுறது மகதுக்கம் துக்கத்தை அனுபவிப்போமோ அது ஒரு டைப் ஆஃப் நரக்கம் பல நரக்கங்கள் இருக்கு அதுல இது ஒரு நரக்கம் அந்த ரௌரவங்கிற ஒரு நரக்கத்துல எப்படி ஒரு துக்கத்தை அனுபவிப்பானோ அது போல் மகதுக்கத்தை அந்த கர்ப்பவாசம் காமிக்கிறது ஆக மூணாவது கந்தத்துல அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு பேரு தாம் பீடாம் விஜாதி அந்த துக்கத்தை ஞாபகம் வச்சுக்கிறான் ததா ஜாதிஸ்மரது கர்ப்பாசத்துல தன்னுடைய அந்த ஒரு ஜன்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறவனாக ஆகிறான் நானா யோனி சகசிராணி புரா பிராப் வை மைய ஆஹார விவித புக்தா பீத்தவிதன எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறானா ஆமா உம் தாம் பீடாம் விஜானாதி ததா ஜாதிஸ்மரோ பவேது நானாயோனி சஹசிரானி எந்தெந்த ஒரு கர்ப்பவாசங்கள்லாம் இருந்ததோ எந்தெந்த ஆகாரங்கள் சாப்பிட்டோம் என்னென்ன பண்ணோம் எல்லாமே ஞாபகம் இருக்க போறது நமக்கு ஜாதச் செயவ மிருதை ஜன்மச்வ புன புனக மறுபடியும் மறுபடியும் பிறக்கறோம் மறுபடியும் மறுபடியும் மரணம் அஹோ துக்கோததோ மக்னஹா ந பசியாமி பிரத்திக்ரியம் இந்த துக்கம்ங்கிற ஒரு சமுத்திரத்துல முழுகி இருந்து இதுல இருந்து வெளிவர்ற ஒரு ஒரு இதுவே இல்லையே அப்படிங்கிறார் எதி யோன்யாம் பிரமுச்சாமி பிரமுஞ்சாமி தம் பிரபத்திய மகேஸ்வரம் இத்தம் கர்ப்பகதம் ஸ்மிருவ யோனியபீடனாது அந்த ஒரு கர்ப்பவாசத்திலே இருந்து நமக்கு வந்து ஒரு விடுவு காலம் ஏற்படணும்னா மகேஸ்வரம் பிரபத்திய அந்த சிவனை நான் வந்து நமஸ்காரம் பண்றேன் அந்நம் உபாயம் ந பசியாமின்னாரு அதுக்கு சோ இப்போ ஜனி பத ருஜம் ஸ்மாரம் ஸ்மாரம் அஹ் பீத்தியா நாத சீதாமி நாத பகவானே ஒவ்வொரு தடவையும் அந்த ஜென்மாவனுடைய ஒரு மார்க்கத்தை நான் நினைச்சு பார்த்தேன்னா எனக்கு வந்து பயத்தினால நடுங்கிறேன் கிம்பா குருவே என்ன பண்ண முடியும் ஏன்னா அந்த நதியில இருக்கக்கூடிய அந்த பூச்சி மாதிரி வந்து ஒரு சுழல்ல இருந்து இன்னொரு தள்ளப்பட்டு தள்ளப்பட்டுறேன்னேனா கிம்பா குருவே என்ன செய்வேன் கிம் உச்சிதம் மிக இங்க நான் பண்றதுக்கு என்ன உச்சிதமா இருக்கும்னு கேக்குற கோ அத்திய கச்சாமே எங்க போவேன் ஹந்த ஹந்தன்னா ஐயோ என்ன பண்றது நைவ பஷ்யாமே வேற ஒண்ணுமே உபாயம் நைவ பசியாமே எனக்கு வேற உபாயமே தெரியலையே இந்த இடத்துல எதை தவிர பாதாப்ஜ பிரபதனம் ருதே ஒன்னுடைய பாத கமலங்களை பிரபத்தி பண்ணணும்ங்கிறத தவிர வேற எதையும் வேற உயர்ந்த உபாயமும் இங்க இல்ல அதனால்தான் மகேஸ்வரம் தம் பிரபத்தியேன்னு எடுத்து சொல்ற வினோக்திங்கிற அலங்காரமா இங்க ஆஹ் வினா கிஞ்சித்து பிரஸ்துதம் ஹீனம் உச்சியை அதாவது இது இல்லாமல் பிரஸ்துதம் வினா நம்ம என்ன வர்ணிக்கிறோமோ அதை தவிர நம்மளுடைய ஜென்மா எதையாவது ஹீனமா போயிடுறது குறைவா இருக்கு அப்படின்னு வர்ணச்சோம்னா அந்த இடத்துல வினோக்தின்னு பேரு ஹம் நாகம் ரோத்வம் கரண நிச்சயம் துர்ணயம் பாரயாமி பாரயாமி ஆஹ் ஸ்மாரம் ஸ்மாரம் ஜனிபத ருஜம் நாத சீதாமி பீத்யா கிம் வா கம் உச்சிதம் இக குவ கச்சாமி ஹம் தோற்பாப்ஜ பிரபதனம் நைவ நய்வசியா உபாயம் வேற உபாயமே எனக்கு தெரியல அப்படின்னு முடிக்கிறார் கிட்டமா